அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கல் துளசி மூலிகை தான் பார்க்க போறோம். இதுல வந்து கல் துளசி அல்லது பறை துளசி அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மூலிகை வந்து துளசி இனத்தை சார்ந்ததுதான் அப்படின்னு வந்து நான் நெட்ல இணையதளத்தை தொடங்கின வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது வந்து கல் துளசின்னு மட்டுமே சொல்லப்படுது. இது இந்த துளசி வந்து கல் துளசி இல்லை, வேற ஏதாவது துளசி அப்படின்னா வந்து சொல்லுங்க. நான் இது வந்து கிணைதலத்தில் கொடுத்த கிடைத்த குறிப்பு படி பார்த்தீங்கன்னா, கல் துளசிங்கிற பெயர்லேயே, அதாவது பாறை துளசிங்கிற பெயர்லேயே நான் வந்து இதோட பண்புகள் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இதோட வேறு பெயர்கள் துளவம், துளாய், மலங்கள், கட்துளசி இந்த மாதிரி பெயர்களை வந்து அழைக்கப்படுது. இதனோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் கற்களை வந்து கரைக்கும் ஆற்றலை பெற்றதுனாலும், மலைக்காடுகளில் வந்து மிகவும் அரிதாகவே கிடைக்கும் ஆற்றலை உடையதுனாலும், மற்றும் பாறை இடுக்குகளில் மட்டுமே வளரும் ஒரு மூலிகை என்பதனாலும், இது வந்து கல் துளசி, கற்களிலேயே வளரும் துளசியால் கல் துளசி என்று பெயர் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதனை பற்றின சித்திரங்கள் குறிப்பு வந்து பதார்த்த குணாமணி அப்படிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா, இதில் பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அது வீடியோ ஸ்கிரீன்ஷாட்டில் கொடுக்குறேன். இதில் வளர்ப்பு பார்த்தோமா, இது வந்து ஒரு சிறு செடி வகை சார்ந்தது மற்றும் துளசி இனத்தை சார்ந்ததாக கூறப்படுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா துளசி வீடியோ போட்டிருப்பேன். முடிஞ்சால் 80% பார்த்தீங்கன்னா துளசி வீடியோக்கும் இதுக்கும் வந்து ஒத்துப்போகும். அதனால் துளசி வீடியோ பார்க்கலாம். சாதாரணமாக துளசினா என்ன, அதோட பண்புகள் என்ன, அது வீரிய சக்தி என்ன, மாதிரி சக்தி என்ன அப்படின்னு நான் இன்னொரு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், துளசியை பார்த்துங்க. இந்த வீடியோ சிம்பிளாக முடிச்சிடலாம். மிகுந்த கடும் வறட்சியை தாங்கி வளரும் ஒரு நாட்டு துளசி வகையை சேர்ந்தது தான். மலை பிரதேசங்களில் மட்டுமே வளரும் இந்த செடி. நீங்கள் எடுத்துன்னு சாதாரண வீட்டில் இது வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வளராது, சீக்கிரம் காஞ்சி போயிடும். மற்றும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உகந்த வெப்பநிலை மற்றும் நல்ல ஒரு வெப்ப ஒரு கடுமையான வளர்ச்சி நிலை தாங்கும். மற்றும் இது வந்து சிவ துளசி, அதாவது சிவன்லிங்கத்துக்கு அதிகாலத்தில் பயன்படுத்தின ஒரு மூலிகையாக சொல்லப்படுது. செம்மண் நிலங்களில் தான் மிக சிறப்பாக வளரும். பூக்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர், ரோஸ் கலர் இந்த மாதிரி நிலங்களில் வந்து காணப்படுது. ஜூன் முதல் ஏப்ரல், அதாவது ஏப்ரல் டு ஜூன் இந்த நிலைகளில் வந்து நல்லா பூக்கும் காலம். இப்போ இதோட சீசன் நீங்கள் பார்க்கலாம். இதில் வகைகள் பார்த்தீங்கன்னா, புது துளசின்னு எடுத்துக்கிட்டாவே, நல் துளசி, கருந்துளசி, செருந்துளசி, முழு துளசி, நாய் துளசி, கருந்துளசி, திருத்துளாய் துளசி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வகைகள் போயிட்டே இருக்கு. இந்த துளசியில கல் துளசி, கல் துளசினா இந்த மூலிகையை தான் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து சொல்றாங்க, கற்கல்லே வளரும் துளசினால. இது இல்லாமல் இது கல் துளசினா உண்மையான கல் துளசி வேறா, எனக்கு சந்தேகம் லைட்டா இருக்கு, தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லுங்க. மாந்திரிகம் மற்றும் தாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா, துளசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நீங்கள் பயங்கரமான நேர்மை ஆற்றல் உடையதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, இந்த துளசி நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு வேணும்னு நடக்கணும், இல்லை அந்த துளசி இருக்கும் செடியில் கையை வச்சு நீங்கள் இது நடக்கணும்னு வேண்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 2-3 நாட்களே வந்து அது நடந்துடும். அவ்வளோ பெரிய மாந்திரிக சக்தி, அதாவது தெய்வீக சக்தியை வந்து ஈர்த்து கொடுக்கும். சிம்பிளாக சொன்னால் இதோட பயன்கள் தான். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம துளசி செடியை பார்த்துங்க. பயன்படும் பகுதிகள் போயிடலாம். இதில் பூ, இலை, வேர் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான பயன்கள் என்னன்னு சொன்னால், மிகச்சிறந்த ஒரு நேர்மை ஆற்றலை இழுத்து கொடுக்கும். அதாவது பாறைகளுக்கு இடையே தாங்கி உள்ள ஆற்றலுடையதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கீழே கடந்தாலும் சரி, உங்களை தூக்கி நிறுத்த மூலிகை நம்பி வந்துட்டீங்களா, இந்த மூலிகை உங்களை எப்படியாவது தூக்கி மேலே கொண்டு வந்துடும். அவ்வளோ பெரிய ஒரு மன வலிமை சக்தியை வந்து இந்த கல் துளசி வந்து கொடுக்கும். அதான் இது சிறப்பாக இருக்குது. பயன்படும் பகுதிகள் பார்த்தீங்கன்னா, இலை, பூ, வேர் மூணு பயன்படுத்துகிறாங்க. இதோட வேர் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து பேய் பதற்றம், பயம், உணர்வு இந்த மாதிரி தன்மை இருந்துச்சுன்னா, இதோட வேரை மட்டுமே எடுத்து ஆயத்தில் அடைச்சி ஒரு முறையாக ஒரு மந்திரம் சொல்லி பயன்படுத்தணுமா, சிறந்த ஒரு பலன் அளிக்க நேர்மை சக்தி கொடுக்கும். எதிர்மை சக்தி கெட்டவே அண்டவிடாது. இதில் பயன்கள் பார்த்தலாம். பயன்கள் பார்த்தோம்னா, மிகச்சிறந்த ஒரு நஞ்சு முறிக்கும் மூலிகைன்னு சொன்னோமா இந்த கல் துளசி சொல்லலாம். ரெண்டாவது, சிறுநீர் கற்களை வந்து உடம்புலேருந்து வெளியேற்றுறதுலையும், உடம்புல வந்து என்னென்ன அழுக்குகள் இருக்குதோ ரத்தத்தை கலந்து அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியேற்றுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய மூலிகைன்னு சொன்னோமா இந்த மூலிகை. ஒரு 5-6 இலைகள் நீங்கள் தண்ணியில் போட்டு ஓர வச்சு அந்த தண்ணி மட்டும் வெறுவயத்தில் குடிச்சு பாருங்கள், 2 நாட்களில் உங்கள் உடம்பை வந்து இப்படி சுருக்கிறோம். உடம்புல அழுக்கெல்லாம் வெளியே வந்து சுருக்கி திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற இடைத்தன்மையும் சுத்தமான உடம்பையும் இதுக்கு தரும். மூட்டு வலி இருக்கிறவங்க இந்தோட இலைகளை மை போல அரைத்து அதை மூட்டுகளுக்கு தடவை மிக சிறந்த ஒரு பலன் அளிக்கும். உடல் அசதி, வலி, உடம்புல வந்து நீர் கோத்து இருப்பது, தலை நீர் கோத்து இருப்பது, தலை பாரமாக இருக்கிறது, அவங்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறப்ப கொதி நீரில் அந்த சுடு தண்ணியில் வந்து இந்த இலைகளை ஒரு இப்படி போட்டுருங்க, கொதிச்சுட்டு நல்லா இதோட சாரோட நீங்கள் தலை தண்ணி ஊற்றிங்க. எப்படி தைலந்தலை செயல்படுதோ தைலந்தலையோட பண்புகள் அப்படியே வந்து இந்த கல் துளசியும் செயல்படும். உடலில் பார்த்தீங்கன்னா, கை காலில் செதில்கள் அப்பப்போ தோலில் உதிர்வு, கை காலில் உதிர்வு, தோல் உதிர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இதிலேருந்து தயாரிக்கப்படுற எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுது. ஏன்னா இந்த இந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குது. இதிலேருந்து ஒரு நாட்டுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தன்மை மாதிரி ஒரு தைலமாக தயாரிக்கிறாங்க. அந்த தைலத்தை நீங்கள் தயாரிக்கிறப்போ சிறந்த பலன் அளிக்கும். அப்படி இல்லையா, நீங்கள் சாதாரணமாக நல்ல எண்ணெய்க்கு தான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துங்க, இதோட இலைகள் போட்டு நல்லா காய்ச்சி நீங்களும் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் உடம்புக்கும் தேய்ச்சிக்கலாம். தோல் சம்மந்தமான நோய்கள், தோல் உதிர்வு எல்லாம் வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். சளி, காய்ச்சல், உடல்வலி, தலைபாரம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக பயன்படும். உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாகவும் உடல நேர்மை சக்திகளும் பழமுடன் அதிகம் ஆற்றல் வந்து இந்த கல் துளசி இருக்கு. இதான் அதோட பயன்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாம் மூலிகை வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பயன்களை வரும். கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது. முடிஞ்சளவு நானும் நிறைய வீடியோ டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போகிறேன். நன்றி.